ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா, கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இடையேயான போட்டியில் பஞ்சாப் அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பேட்ஸ்மேன் ஜோஸ் பட்லரை ஒரு சர்ச்சைக்குரிய முறையில் வந்து அவுட் ஆகியிருக்காரு. இதனால் அஸ்வினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் பல பேர் வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனி கூட ஒப்பிட்டு ஒரு சில பேர் அவங்கள வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் ஐந்தாவது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செஞ்ச பஞ்சாப் அணி 184 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு கிளம்பின ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடக்க வீரர்கள் அஜிங்க்யா ரஹானே மற்றும் ஜோஸ் பட்லர் இவங்க இரண்டு பேரும் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தாங்க. ஜோஸ் பட்லர் 46 பால்ல 69 ரன்களை அடிச்சு ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 13வது ஓவரை ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து வீச வந்தார். அந்த ஓவரில் கடைசி பாலர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வீசும்போது நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த ஜோஸ் பட்லர் கிரீஸை விட்டு இறங்கி போயிருப்பார். அதை கவனிச்ச ரவிச்சந்திரன் அஸ்வின் பாலை வீசாம பாலை எடுத்து ஸ்டிக்ல அடிச்சுடுவாரு. இதை பத்தி அம்பையர் அவுட் கேட்கவும் தேர்ட் அம்பையரும் பட்லருக்கு அவுட் கொடுத்துருவாங்க. இதனால ரொம்ப விரக்தி அடைஞ்ச ஜோஸ் பட்லர் ஏமாற்றத்தோட பெவிலியனுக்கு திரும்பிடுவாரு. அதனால அஸ்வின் மீது பல்வேறு தரப்பினர் வந்து குற்றம் சாட்டினாங்க. அஸ்வின் செய்த இந்த அவுட் வந்து ஒரு கோழைத்தனமானது. கிரிக்கெட் வீரர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல முறை அல்ல. ஐசிசி ரூல்ஸ் படி இது சரி அப்படின்னாலும் கண்டிப்பா அஸ்வின் வந்து ஜோஸ் பட்லருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும். அடுத்த முறை அவர் கிரீஸை விட்டு இறங்கியிருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி அவர் அடிச்சு அவுட் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் தோனி போல ஒரு லெஜண்டோட டீம்ல விளையாண்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்படிலாம் செய்வாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, 2011 ஆண்டு நடந்த ஒரு டெஸ்ட் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோதிருப்பாங்க. இதுல இங்கிலாந்து பேட்ஸ்மேன் இயான் பெல் வந்து சர்ச்சைக்குரிய முறையில வந்து ரன் அவுட் ஆகியிருப்பாரு. அதற்கு அம்பையர்ஸும் அவருக்கு வந்து அவுட் கொடுத்து வெளியே தருவாங்க. அப்போது இந்திய அணியின் கேப்டன் இருந்த மகேந்திர சிங் தோனி இயான் பெல்ல கூப்பிட்டு திரும்பவும் பேட் செய்ய வைப்பாரு. இந்த சர்ச்சைக்குரிய ரன் அவுட் வந்து எங்களுக்கு வேண்டாம், இயான் பெல் மறுபடியும் வந்து பேட்டிங் பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனைத் தொடர்ந்து அவர் வந்து மீண்டும் வந்து களத்தில் இறங்கி பேட்டிங் செய்வாரு. அதனைத் தொடர்ந்து அவருக்கு 2011 ஆண்டுக்கான ஐசிசி விருது வந்து வழங்கப்பட்டது. அதாவது ஜென்டில்மேன் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட மகேந்திர சிங் தோனி கேப்டன்ஷிப்ல விளையாண்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்படி ஒரு கீழ்த்தரமான ரன் அவுட் வந்து செஞ்சிருக்காரு. இது வந்து அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து காட்டுது அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.